எர்ரா செய்து வண்டிய உட்ரா ரெட்ஸ் ஹோட்டலுக்கு வெல்கம் பேக். செய்து வேவ் இன்னொரு விளாக்ல சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் நாள் எங்களுக்கு. இப்பொழுது நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 11:23 ஆகிக்கொண்டு இருக்கின்றது கத்தார் டைமுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ரெட்ஸ் ஹோட்டலுக்கு வந்து நான் போகிறேன். அங்கே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. அங்கே முதலாளியுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து அங்கே விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து அவங்கள போயிட்டு நான் இப்போ நான் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதனால தான் நான் வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால நான் மேலே ஸ்பாட் லைட் போட்டு என்னோடய ஸ்டாண்டில் வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோவை நிறைய பார்க்கலாம். கால் வந்துருச்சு. வியாழன்கிறது வந்து வீக் எண்டு. ஸோ வீக் எண்டில் தான் வந்து மேரேஜ் இதுகள்லாம் வந்து வைப்பாங்க. வியாழன் நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இதுகளில் தான் பார்த்து இங்கே வைப்பாங்க. அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சண்டே செலக்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தாங்க. இங்கே வந்து இவங்க வந்து வியாழன் வெள்ளி வந்து இவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து வீக் எண்டு. ஸோ அதில் தான் நான் இப்போ அங்கே வந்து கல்யாணத்தில் வந்து எங்கள் முதலாளியுடைய குடும்பத்தை அங்கே இறக்கி விட்டுருக்குறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு இப்போ அதாவது பார்த்திங்கன்னா நான் எத்தனை மணிக்கு 8 இறக்கி விட்டேன் நான். 8:30 அந்த டைம் இருக்கும். அப்போ போது நான் இறக்கி விட்டேன். இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கிடையில் ஃப்ரெண்டுடைய வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிரேக் டவுன்னா பேட்டரி வந்து நின்றுடுச்சு. அதை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் அப்படியே நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் இறைய போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறமா என்ன செஞ்சேன், ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு சரி அப்படியே பொடி நெய்யடியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எர்ரா செய்து வண்டியா உட்ரா ரெட்ஸ் ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேங்க. டைலாக்கை மாற்றுவோமே கொஞ்ச நாள். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூ வந்து லகோனா மால். ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லகோனாவில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பில்டிங்ஸாக இருக்குது. அதாவது நெளிஞ்சு போகிற பில்டிங்ஸ் மாதிரியாக இருக்குது. ஸோ நைட்னால வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியலை, ஆனால் பகலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சில ஒரு நாளைக்கு பகலில் வந்து நான் காட்டுறேங்க. இதுதான் வந்து கத்தாரில் இந்த இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து ஹயாத் பிளாஸா ஹோட்டல். ஸோ ஸ்ட்ரைட்டு போனோம்னாக்கா த ரெட்ஸ் ஹோட்டலு. ஹோட்டல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு காஃபி ஷாப்பு அதுக்கப்புறம் பார்ட்டி ஹால் அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் நடத்துகிற அந்த இது மஹால், நம்ம ஊரில் சொல்லுவோங்களா மஹால், அந்த மாதிரி இங்கே எல்லாம் நிறையா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து கடல், கடல் மேலே பிரிட்ஜு. ஸோ சூப்பராக இருக்குது வியூ. இங்கே பாருங்களேன், டேட்ஸ் மரத்தில் வந்து அப்படியே சீரியல் போட்டிருக்காங்கப்பா, செம்மையாக இருக்குதுப்பா, பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த இதில் வண்டி ஓட்டும் போது நம்ம ஊரில் வண்டி ஓட்டுற ஃபீல் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்டால் இது வந்து ஒன்மை மாதிரியாக இருக்குது. ஆமாம், ஒன்மை தான். ஒரு பக்கம் போகிறது ஒரு பக்கம் வர்றது. ஸோ சில இதுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டரில் வந்து இன்டர்லாக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் அதாவது ஈஸியாக மாதிரியா.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ட்ரைவிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் நமக்கு ட்ரைவிங் பண்ணுறது. வாவ், என்ன ஒரு அழகுங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பக்கத்தில் வந்துட்டேங்க, அந்த ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை நல்ல ஸ்பெஷல். வியாழக்கிழமன் வெள்ளிக்கிழமன் வந்தாலே நமக்கு ஸ்பெஷல் தாங்க. ஸோ இந்த ஹோட்டல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேட்ஸ்லேயே வந்து அலங்கரிச்சிருக்காங்க. நம்ம வந்து உள்ளே போக முடியாது, நமக்கு வந்து பார்க்கிங் தான். அதனால் வந்து நம்ம பார்க்கிங்கில் தான் போய் நிற்கணுங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த டேட்ஸ் மரத்தில் வந்து சீரியல் செட்லாம் செஞ்சு சூப்பராக வச்சு ஒரே அமர்க்களமாக இருக்குதுங்கோய் அப்படின்றது மாதிரியாக இருக்குது. இப்போ நான் பார்க்கிங்கை தேடணும், எந்த பக்கம் பார்க்கிங் பண்ணலாம். ஸோ பார்க்கிங்கே பாருங்கள், இது வந்து எப்படின்னா ஒரு மேட்டு பகுதி மாதிரியாக இருக்குது. அந்த மேட்டு பகுதியில் வந்து பார்க்கிங் வச்சுருக்காங்க. எப்படின்னா மேட்டுலேயே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு பாருங்கள், அது வந்து ரெண்டாவது, அதாவது ஃப்ளோர் இது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து இப்போ நான் வந்து ரெண்டாவது ஃப்ளோருக்கு வந்து வந்துட்டேங்க. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வெளியில் வந்து சும்மா ஒரு பார்க்கிங் ஏரியா தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. ஸோ அது ரெண்டுமே வந்து கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் நல்ல வசதி நல்லா இருக்குது, பார்க்கிங் நல்லா நிறையா இருக்குது. நான் வந்து பார்க் பண்ணிடுவோமா இங்கேயே. ஸோ பார்க் பண்ணிடுவேன், நமக்கு என்றைக்குமே ரிவர்ஸ் பார்க்கிங் தானே. அதனால் வந்து நான் பார்க் பண்ணி வந்து நான் ரிவர்ஸில் நான் பார்க் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ருத்துப்பாக இருக்குது. ருத்துப்புனா புழுக்கம். ஸோ லைட்டாக இருக்குது, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக இருக்குது புழுக்கம். ஓகே, இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிட்டேன், சாரி பார்க் பண்ணிட்டேன். பின்னாடி செடி இருக்குது, அதனால் வந்து சென்ஸாக இருக்கிறது. ஓகேங்க, பார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து வண்டியில் சீட்டை இழுத்து போட்டு ரெண்டு கிளாஸையும் இறக்கி விட்டுட்டு நீட்டு நிமிர வேண்டியது தான். அவங்க எப்போ கால் பண்ணுறாங்களோ அப்போ போய்ட்டு நம்ம பிக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு நான் போகணும். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியூஸு. அங்கே பாருங்கள் அந்த பில்டிங்ஸை பாருங்கள். ஸோ ரெட் கலரில் இருக்குது பில்டிங்ஸ்ன்னா. ஓகே நண்பர்களே, இன்றைக்குரிய விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால் வந்து இப்போது என்னுடைய முதலாளி அம்மா வந்து கால் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள நான் போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகணும். ஓகே, பார்த்ததுக்கு வந்து ரொம்பவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு விலாகில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுது உங்கள் சையத். பை பாய், குட் நைட், டேக் கேர்.